ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏ1 பைக் ஜுவல்ஸ். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, போன வீடியோலையும் இதே ஷர்ட் இதே பேண்ட்டில் தான் இருந்திருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்கள் யூடியூபர் எம்கே தான். இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் போகாத, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட்டுக்கும் மோட்டோ டார்க்கில் உள்ள கிராஷ் கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து டீலர்ஷிப் எடுத்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்காக இருக்கும். இப்போ மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட் என்ன பைக்ஸ்க்கெலாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் உள்ள எல்லா பைக்ஸுமே நம்மக்கிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்குது. அதாவது RE350, RE500, அப்புறம் வந்து இன்டர்செப்டாருக்கு இருக்குது, அப்புறம் GT650. ஸோ அந்த ரெண்டுத்துக்குமே ஒரே எக்ஸாஸ்ட் தான். ஹிமாலயனுக்கு வந்து இப்போதைக்கு எந்த எக்ஸாஸ்ட்டும் இல்லை நம்மக்கிட்ட. நீங்கள் எதுவும் கேட்டிங்க, வேறு ஏதாவது பிராண்ட்ஸ் வேணாலும் நம்ம வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வந்து கேட்கலாம், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ப்ரோ, நீங்கள் ஏன் அன்பிராண்டட் இல்லை அதர் பிராண்ட்ஸ் பண்ணால் மோட்டர் டார்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். மோட்டர் டார்க் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் டார்க்கில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கெயின் இருக்குது எல்லா பைக்ஸுக்குமே. அதை மாதிரி சவுண்டு வந்து ரொம்ப ஒரு ரகடான சவுண்டு, அதாவது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு நல்ல பேஸியான சவுண்டு தான் இருக்கும் எப்போவுமே மோட்டர் டார்க்கில். ஸோ மோட்டர் டார்க் எக்ஸாஸ்ட் போட்டால் கண்டிப்பாக உங்கள் பைக்கில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்டர் டார்க் எக்ஸாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாரண்டியோடு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிடிக்கும் இன்டர்செப்டாருக்கும் இந்த எக்ஸாஸ்ட் இதில் இருக்குன்னு அவங்களுக்கு இந்த எக்ஸாஸ்ட்டை வந்து காட்டுறோம் அடுத்து. இதில் வந்து ரெண்டு எக்ஸாஸ்ட்டுக்கும், ஸோ ரெண்டு எக்ஸாஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிபி கில்லர் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருப்பாங்க இந்த எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து. ஸோ ஏதாவது ரஸ்டிங் இஷ்யூஸ் இல்லை, ஏதாவது உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டில் ஏதாவது நட்ஸ் ஆர் ஏதாவது சம்திங் ஏதாவது போயிடுச்சு, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அந்த மாதிரி எது இருந்தாலும், ஸோ தே அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து மொத்த எக்ஸாஸ்ட்டையும் ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோட்டார் டார்க்கில் உள்ள டால்ஃபின் எக்ஸாஸ்ட். இது வந்து எதுக்கெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட் 350 அப்புறம் வந்து 500 இந்த ரெண்டு பைக்ஸுக்குமே வந்து இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஹெவியான எக்ஸாஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமை வந்துட்டு லேசர் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டிப்பு வந்து பிளாக்கு, இதுவுமே நல்ல ஒரு பவுடர் கோட்டட் தான். ஸோ இதுவுமே வந்து ரஸ்ட் ஆகாது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஃபினிஷிங், ப்ளஸ் ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதாவது இந்த குரோம் எக்ஸாஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து வாரண்டி வந்துடும். ஸோ அது மாதிரி டால்ஃபின் இருக்குது, ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்க் இருக்குது, ஷார்க் வந்து ஃபுல் குரோம். ஸோ ஃபுல் குரோம்னாலே உங்களுக்கு வந்து வாரண்டியில் கவர் ஆகிடும் இந்த எக்ஸாஸ்ட் வந்து. ஸோ ஃபுல் குரோம் எக்ஸாஸ்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ பாட்டில் இருக்குது, ஷார்ட் பாட்டில் இருக்குது, ரெப்ளிகான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் உண்டு. அதாவது நீங்கள் இந்த பஞ்சாப் எக்ஸாஸ்ட், ஹார்ட் பீட் எக்ஸாஸ்ட்லாம் வாங்குவீங்கள்ல, அது வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதோட மெட்டலாக இருக்கட்டும், உள்ள கோராக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நல்ல ஒரு மைல்டு ஸ்டீலில் வந்து எக்ஸாஸ்ட்டை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பிளாக்னா வந்து பவுடர் கோட் பண்ணியிருப்பாங்க, குரோம் எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து குரோம் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கும், செம ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாஸ்ட்டை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே வெயிட் நல்லா ஃபீல் ஆகும். ஸோ இது எல்லாமே ப்ரைஸ் வந்து நீங்கள் வாங்குகிற அன்பிராண்டட் எக்ஸாஸ்ட்டை விட இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் எக்ஸ்பென்சிவ். அது மாதிரி குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க, நாங்கள் வந்து இந்த எக்ஸாஸ்ட் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறோம். எக்ஸாஸ்ட்டோட பேக்கிங் பார்த்திங்கனாலுமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். எல்லா எக்ஸாஸ்ட்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பேக்கிங். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு எக்ஸாஸ்ட் இருக்கும், ப்ளஸ் நீங்கள் மாட்டுறதுக்கு உங்களுக்கு அலங்கி டூல் இருக்கும், ப்ளஸ் அந்த எக்ஸாஸ்ட்டோட கவர் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடியாகவே உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் குரோம் தான், நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஹெவியாக இருக்கும். ப்ளஸ் இதில் எக்ஸாஸ்ட்லேயே வந்து டிப்பில் வந்து உங்களுக்கு டிபி கில்லர் வந்து அட்டாச் பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணல, ஏன்னா ஓப்பன் பண்ணோன்னா இப்போ நெக்ஸ்ட்டு கஸ்டமர் காட்டும் போது நல்லா இருக்காது. ஸோ சீல்டு பேக்காக கொடுக்கணுங்கிறனால நான் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டல. ஸோ இதே மாதிரி தான் எல்லா எக்ஸாஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேக்கிங் இருக்கும். ஸோ நீங்கள் ஷிப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வளைஞ்சிருமோ, நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலுமே வளைஞ்சிருமோ அந்த மாதிரி எந்த பயமே தேவையில்லை. நல்ல ஒரு இன்சுலேஷன் பண்ண பேக்கிங், நல்ல ஒரு ஹெவியான ஒரு கார்ட்போர்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாஸ்ட் உங்கள் பைக்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஜினுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே வராது, அதுதான் ஒரு மெயின் இது. ஸோ மோட்டர் டார்க் எக்ஸாஸ்ட் எல்லாமே போட்டு அவங்க அந்த பவர் கிராஃப்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க, என்னென்ன பைக்ஸ்க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக உங்கள் பைக்கில் வந்து 0.5 BHP டு 1.5 BHP வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. GT650க்கு வந்து 1 to 1.5 BHP கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து RE350க்கும் RE500க்கும் வந்து 0.5 to 1 BHP கண்டிப்பாக இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாஸ்ட்டை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. 0.5 BHP ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லோக்கல் எக்ஸாஸ்ட் போட்டு உங்களோட இன்ஜினோட குவாலிட்டியை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிராண்டடான எக்ஸாஸ்ட் போட்டிங்கன்னா அதோட குவாலிட்டியே தனி. ஸோ அதனால தான் நம்ம வந்து மோட்டர் டார்க் எக்ஸாஸ்ட் பண்ணுறோம். இது போக நம்ம வந்து ரெட் ரூஸ்டர் எக்ஸாஸ்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம், பட் ஆன் ஆர்டர் பேசிஸில் பண்ணிகிட்ருக்கோம்.
நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் இந்த மோட்டோ டார்க் எக்ஸாஸ்டோட சவுண்டு கேட்கணும் அப்படின்னா நாங்கள் கீழே வீடியோ கீழே ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். ஸோ பேஜில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதோட சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே வந்து ப்ளூ ஃப்ளேம்ஸ் வரும். ஸோ உங்கள் யாருக்கும் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் புல்லட் வச்சுருக்காங்க இல்லை ஆரியில் இது ஜிடி 650 எது வச்சுருந்தாலுமே யாரும் எக்ஸாஸ்ட் சவுண்ட் நினச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.